ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, சாயின் லீலை கற்பக விருட்சம் மனதில் நினைத்த பொருளை கொடுக்கும். காமதேனுவும் நாம் கேட்டதை கொடுக்கும். ஆனால் மகான்கள் மட்டும் நம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களையும் கொடுக்கிறார்கள். நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அமீர் சக்கரை பாபா தரிசனத்திற்காக மசூதிக்கு வர வேண்டாம் என்றாலும் அவருடைய தரிசனம் தானாகவே தினமும் காலை மாலையில் கிடைத்தது. தினமும் காலையில் பிச்சைக்காக சாவடியின் வழியாகத்தான் பாபா போவார். மாலையில் அங்கிருந்துதான் பட்டண பிரவேசத்திற்கு போவார். மாலை வேளைகளில் சாவடி எதிரில் வந்து பாபா அடையாள விரலையும் தலையையும் முன்னும் பின்னும் அசைத்து திக்குகளையும் வணங்குவார். இதை தவிர சில நாட்கள் சாவடியில் முகாமிடுவார். இதனால் பாபாவை அருகிலிருந்து பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் அமீருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. துவாரகாமாயிலிருந்து பெரிய மேலத்தாளத்துடன் பாபா சாவடிக்கு வருவார். திருவிழா போன்ற அந்த வைபவத்தை காணும் பாக்கியம் அமீருக்கு கிடைத்தது. இப்படியே பல மாதங்கள் கழிந்தன. ஆனால் அவனுடைய மூல சுபாவம் ஒரு நாள் திடீரென்று திமிரிக்கொண்டு மேலே எழுந்தது. பாபாவின் உத்தரவு இல்லாமல் அவன் அங்கிருந்து ஓடிவிட துணிந்தான். ஆனால் நம்பிக்கை என்பது ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. என் மேல் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய எல்லா துர்க்குணங்களும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களை நம்புகிறேன். உங்களுடைய கடைசி விருப்பம் என்ன என்பதும் எனக்கு தெரியும். எனவேதான் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். எப்பொழுதும் நான் உங்களுடைய நலனிற்காகத்தான் உழைக்கின்றேன். அப்படியிருந்தும் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைப்பதில்லை. இவ்வாறு பாபா பேசிக்கொண்டிருந்தார். உற்சாகம் வந்துவிட்டால் இப்படி பேசுவார். பக்தர்கள் சுவாரஸ்யத்துடன் அவரது பேச்சை கேட்டார்கள். ஒவ்வொருவரின் வழியும் வெவ்வேறானது, கதையும் வேறானது. ஒவ்வொருவர் வாழும் வாழ்க்கையும் நடந்து செல்லும் பாதையும் வெவ்வேறானது. எனவே நான் உங்களுக்கு சரியான பாதை காண்பிக்க வேண்டியிருக்கிறது. முதல் பார்வையில் நான் காட்டிய பாதை உங்களுக்கு தவறானதாக தெரியும். ஆனால் அதன் மேல் நம்பிக்கை வைத்து பயணத்தை மேற்கொண்டால் கடைசியில் சுகம் அனுபவிப்பது நீங்கள்தான். அவநம்பிக்கையுடன் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையிலேயே சென்றால் துயரம் நிச்சயம். எனவேதான் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்கிறேன். பக்தர்கள் தலையை ஆட்டினார்கள். எப்பொழுது நீங்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு மீள முடியாமல் தத்தளிக்கிறீர்களோ அப்பொழுது என்னிடம் தஞ்சமடைகிறீர்கள். இந்த பக்கீர் எப்படியாவது நம்மை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையுடன் வருகிறீர்கள். ஆனால் இந்த நம்பிக்கையோடு இரண்டு விஷயங்கள் ஒட்டியிருக்கின்றன. ஒன்று குணமாக வேண்டும் என்கின்ற சுயநலம், மற்றொன்று யாரும் உதவி செய்யாத நிலைமை. உதவி இன்மையாலும் சுயநலத்தினாலும் ஏற்படும் நம்பிக்கையானது உறுதியாக நிற்காது. பக்தி மற்றும் ஆழமான ஈடுபாட்டினால் உண்டாக்கும் நம்பிக்கைதான் உறுதியானது. உயிர் போகிற நிலை ஏற்பட்டாலும் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். எப்படி குரங்கு மரத்திற்கு மரம் தாவும்போது கிளையை உறுதியாக பிடித்து கொண்டு செல்கிறதோ, அதை போல நீங்களும் நம்பிக்கை என்கின்ற கிளையை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் ஏற்படாது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் எல்லாம் அறிந்தவர். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உங்கள் கடமையை செய்யுங்கள். அவர் இச்சை இல்லாமல் புல் கூட அசையாது, கண்ணின் இமைகள் கூட துடிக்காது. யாரையும் கோபித்து கொள்ளாதீர்கள், யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஏனென்றால் இதுதான் வேதனைக்கும் வேறுபாட்டிற்கும் மூல காரணமாகும். பொறாமை என்பது மிகப்பெரிய நோய். இது தன்னையே எரித்துவிடும். யாரை கண்டு நாம் பொறாமைப்படுகிறோமோ அது அவர்களை ஒன்றும் செய்வதில்லை, நமக்குத்தான் நஷ்டம் ஏற்படுகிறது. யாராவது கெடுதல் செய்தாலும் அல்லது செய்ய நினைத்தாலும் அவர்களுடன் சண்டை போடாதீர்கள். உண்மை என்னவென்றால், நல்லதோ கெட்டதோ மனிதன் செய்வதில்லை. அதற்கு அவன் ஒரு ஆயுதமாக இருக்கிறான். செய்பவனும் சேவிப்பவனும் கடவுள்தான். அவன் மேல் நம்பிக்கை வைத்து கடவுள் காட்டிய வழியில் கவலை இல்லாமல் செல்லுங்கள். இப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கை என்னும் கடலை சுலபமாக தாண்டிவிடலாம். பாபா கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். மக்கள் எழுந்து சென்றார்கள். மகள் சாபதியை பார்த்த பாபா வருத்தத்துடன் சொன்னார், இவ்வளவையும் நான் சொன்னாலும் யாரும் கேட்பதில்லை. பார்த்தாயா, ஓடுகிறான் ஓடுகிறான், ஓடியே போய்விட்டான். யார் பாபா? மகள் சாபதி குழப்பத்தோடு கேட்டார். பாபாவின் புதி நிறைந்த பேச்சு மகள் சாபதிக்கு புரியவில்லை. போகட்டும் விடு, அவரவரின் விதிப்படி நடக்கட்டும். நான் எவ்வளவுதான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று கையை உதறிக்கொண்டே பாபா சொன்னார். அமீர் சக்கர்
தன் மூட்டை முடிச்சிகளை எடுத்துக்கொண்டு சாவடியிலிருந்து ஓடினான். கோபர்காவிற்கு வந்தான். அப்பொழுதுதான் அவன் அமைதியடைந்தான். இனிமையான காற்று, தூய்மையான இடம், நிம்மதி பெருமூச்சு விட்டான். அடேங்கப்பா, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அதை விட்டுவிட்டு நாற்றமடைந்த சாவடியில் இவ்வளவு மாதங்கள் எப்படி தங்கியிருந்தோம்? அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. கோபர்காவிலுள்ள தர்மசாலையை தேடி சென்றான். ஒரு மூலையில் அவன் கண்ட காட்சியை பார்த்து திடுக்கிட்டான். அங்கே வயதான பக்கீர் ஒருவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். மரண தருவாயில் துடித்து கொண்டிருந்தார். அமீரின் காலடி சத்தம் கேட்டதும் மகனே என்று குரல் கொடுத்தார். என்ன என்று அமீர் சக்கர் கேட்டார். எனக்கு நாக்கு வறண்டு விட்டது, உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடப்பா. இங்கு தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று அமீர் சக்கர் கேட்டான். அங்கு இருக்கிறது பார் என்று கண்ணாலே தெரிவித்தார் பக்கீர். அங்கு ஒரு மண்பானையில் தண்ணீர் இருந்தது. அமீர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து கிழவரின் கையில் கொடுக்க முயன்றான். ஆனால் கிழவரால் எழுந்திருக்க முடியவில்லை. கை கால்கள் வேறு துடித்தன. அமீர் குனிந்து உதட்டில் தண்ணீரை விட்டான். மெல்ல உதட்டிலிருந்து நாக்கில் சென்று தொண்டைக்கு போய் அடைத்தது. மறு வினாடி தண்ணீர் உதட்டிலிருந்து வெளியேறி வழிந்தது. கிழவன் தன் கடைசி மூச்சை விட்டார். அவருடைய உயிர் பிரிந்தது. காமதேனு நாம் கேட்டதை கொடுக்கும். ஆனால் மகான்கள் நாம் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை கொடுக்கிறார்கள். நான் காட்டிய பாதை உங்களுக்கு தவறானதாக தெரியும். ஆனால் நம்பிக்கை வைத்து பயணம் மேற்கொண்டால் கடைசியில் சுகம் அனுபவிப்பது நீங்கள்தான். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம். ஜெய் சைராம்.